கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரதமரின் கிசான் திட்டத்தில் உதவி பெறுவதற்காக விண்ணப்பித்தவர்களில் இருநூற்று பதினான்கு பேர் தகுதியற்றவர்கள் என கண்டறியப்பட்டுள்ளது கிசான் திட்டத்தில் நடைபெற்றுள்ள மோசடி விசுவரூபம் எடுத்துள்ள நிலையில் பல மாவட்டங்களில் அதிகாரிகள் துணையுடன் நடைபெற்ற மோசடிகள் அமலமாகி வருகின்றன இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் ரேவதி உத்தரவின் பெயரில் அதிகாரிகள் ஒன்றிணைந்து ஏப்ரல் மாதம் முதல் தேதிக்கு பிறகு உதவித்தொகை கோரி விண்ணப்பித்த விவசாயிகளின் விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டன ஒன்பது வட்டங்களில் நடந்த ஆய்வின்போது இருநூற்று பதினான்கு விண்ணப்பங்கள் தகுதியற்றவை என கண்டறியப்பட்டுள்ள நிலையில் மோசடிக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது